வணக்கம். 1974 மே 18 ராஜஸ்தானின் பொக்ரானிலிருந்து இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்தியாவின் அணு ஆயுத சோதனை வெற்றி அடைந்துள்ளது என்ற தகவலாகும் அது. மற்ற எந்த ஒரு நாட்டின் நிழலிலும் நிற்காமல் தன்னைத்தானே காத்துக்கொள்ள இந்தியாவால் முடியும் என்று நமது விஞ்ஞானிகளும் நமது அரசும் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பொன்னான நிமிடங்கள் அவை. தொழில்நுட்ப நேட்டங்களை நமது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தி நமக்கான சக்தியை நாமே உருவாக்கி கொண்ட உற்சாகம் மிகு தருணம் அது. பாரதத்தின் எந்த ஒரு நகர்வையும் உற்று நோக்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா மற்றும் சீனாவின் உளவு கண்களை வெட்டிகளாக்கிவிட்ட நிமிடங்கள். புத்த பூர்ணிமா நாளில் அந்த நிமிடத்தில் புத்தன் சிரித்தான் ராஜஸ்தான் பாலைவனத்தில். மனித இனத்தையே நடுங்க செய்த மனசாட்சியற்ற ஒரு சம்பவமாக இருந்தது ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அமெரிக்கா நடத்திய அணு ஆயுத தாக்குதல்கள். பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று கருதப்பட்ட இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த அணுகுண்டு தாக்குதல்தான். ஆனால் அணு ஆயுதத்தின் அழிவு சக்தியை வெளிப்படுத்திய அந்த தாக்குதல் உலக சக்திகளுக்கிடையே அத்தகைய ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான ஒரு மிகப்பெரும் போட்டிக்கு தொடக்கம் குறித்தது. அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சோவியத் யூனியனும் பிரிட்டனும் பிரான்சும் எல்லாம் அணு ஆயுதங்களை தயாரித்துவிட்டன. அந்த காலகட்டத்தில்தான் இந்தியா சுதந்திரமடைந்தது. பாரதத்தின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவிற்கு அணுசக்தியின் எல்லையற்ற அதிபயங்கரமான சாத்தியங்கள் பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருந்தது. அதே நேரம் அணு ஆயுதம் தயாரிப்பது என்பதை விட அது தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை சொந்தமாக பெற்றிருக்க வேண்டும் என்பது அவரது இலக்காக இருந்தது. அது மட்டுமல்லாது அணுசக்தியின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகப்பெரும் பங்காற்ற முடியும் என்றும் அவர் கருதினார். இந்த நோக்கங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா தலைமையில் அணுசக்தி துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் 1962 சீனா இந்தியா மீது நடத்திய தாக்குதல் அந்த திட்டங்களையெல்லாம் வீணாக்கியது. முகத்தில் செறிப்பையும் முதுகுக்கு பின்னால் ஆயுதத்தையும் வைத்துக்கொண்டு சீனா செய்த அந்த சதி செயல் இந்திய தலைமையால் தாங்க முடிந்ததை விட பெரியதாக இருந்தது. இராணுவ உதவிக்காக இந்தியா சோவியத் யூனியனை அணுகியிருந்தது என்றாலும் கியூபா ஏவுகணை நெருக்கடியில் சிக்கியிருந்த சோவியத் யூனியனால் இந்தியாவிற்கு உதவி செய்ய முடிந்திருக்கவில்லை. அப்போது ஒரு மாத காலம் நீடித்திருந்த போரில் இந்தியாவிற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருந்தது என்பது மட்டுமல்ல மிகப்பெரும் நிலப்பரப்பையும் இழக்க நேரிட்டது. அந்த தாக்குதல் இந்திய மனங்களில் ஏற்படுத்திய காயம் ஆறுவதற்கு முன்பாகவே சீனா அடுத்த ஒரு வெடியையும் வெடிக்கச் செய்தது. 1964 சீனா வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனையை நடத்தியது. அதன் மூலம் சீனா ஆசியாவின் முதலாவது அணுசக்தி நாடாக மாறியது. இந்தியாவின் அஸ்திவாரத்தையே கேள்விக்குறியாக்கும் இந்த சவாலை எந்த விதத்திலும் முறியடிக்க வேண்டுமென்று முடிவு செய்தது இந்தியா. பொதுவாக சமாதானவாதியாக இருந்த நேரு தெற்காசியா கண்டுள்ள மிகப்பெரிய இராணுவ நவீனமயமாக்கலுக்கு தொடக்கம் குறித்தார் அவர். ஆனால் பேராசைக்காரனான அண்டை நாட்டவன் அணு ஆயுதம் தயாரித்து விட்டான். அவனை எதிர்கொள்வதற்கு நம்மிடம் சாதாரண ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் போதாது. அதனால் சுய பாதுகாப்பிற்காக அணு ஆயுதம் தயாரிக்க முடிவு செய்தது இந்தியா. 1962 சீனா தாக்குதல் நடத்திய நேரத்திலேயே அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையை ரகசியமாக தொடங்குமாறு நியூக்ளியர் எனர்ஜி கமிஷனிடம் கூறியிருந்தார் நேரு. ஆனால் மிகச்சிறிய தொடக்க நிலையிலிருந்த அந்த திட்டத்தை 1964 சீனா அணு ஆயுத சோதனை நடத்திய பிறகு மிக விரிவாகவும் வேகமாகவும் செயல்படுத்த தொடங்கியது நமது நாடு. நேருவிற்கு பிறகு பிரதமராக பதவியேற்ற லால் பகதூர் சாஸ்திரி அந்த திட்டத்திற்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் அளித்திருந்தார். இந்திய விஞ்ஞானிகள் அணு ஆயுத தயாரிப்பிற்காக சோவியத் யூனியனில் ரகசியமாக பயிற்சி பெற்று வந்தார்கள். ஆனால் அமெரிக்கா அவற்றையெல்லாம் சந்தேக கண்ணோடு பார்க்க தொடங்கியிருந்தது. மிதவாதியாக இருந்த சாஸ்திரி கூட அணு ஆயுதத்திற்காக வாதாடும் போது அதன் விளைவு தங்களது உற்ற நண்பனான பாகிஸ்தானை பெரும் பாதிப்பிற்குள்ளாக்கும் என்று கருதியது அமெரிக்கா. அதனால் தெரிந்தும் தெரியாமலும் அதற்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. 1966 ஜனவரியில் லால் பகதூர் சாஸ்திரியும் அடுத்த சில வாரங்களுக்குள் ஹோமி பாபாவும் எதிர்பாராவிதமாக மரணமடைந்த போது அவற்றிற்கு காரணமாக சில விரல்கள் அமெரிக்காவின் சிஐஏவை சுட்டிக்காட்டின. அதன் பின்னர் வெளியான சில புத்தகங்களும் அந்த சந்தேகம் சரிதான் என்று கூறின. பின்னர் இந்திரா காந்தி பிரதமராக பதவியேற்ற போது இந்திய அணுசக்தி திட்டங்கள் மேலும் வேகம் எடுத்தன. அணுக்கரு அறிவியல் அறிஞர் ராஜா ராமண்ணாவின் தலைமையில் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. கூடிய விரைவில் இந்தியா அணுசக்தி நாடாக மாற வேண்டும் என்று டாக்டர் ராமண்ணாவிடம் கேட்டுக்கொண்டார் இந்திரா காந்தி. 1967 நாத்துல்லா சோலாவில் ஏற்பட்ட மோதலில் சீனா இந்தியாவிடம் பெரும் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் சீன இராணுவம் திபெத்தில் பெரும் இராணுவ குவிப்பை செய்தது. அதுதான் அணு வலிமையை கூடிய விரைவில் அடைய வேண்டும் என்று பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைக்க காரணமாக இருந்தது. அதற்கிடையில்தான் கிழக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் மூண்டது.
சீனாவும் அமெரிக்கா உட்பட உள்ள மேற்கத்திய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் இந்தியாவிற்கு உதவியாக இருந்தது சோவியத் யூனியன் மட்டும்தான். தோல்வியின் விளிம்பில் நின்ற பாகிஸ்தான் இந்தியாவின் அடி தாங்க முடியாமல் மேற்கத்திய நாடுகளை நேரடியாக போரில் ஈடுபடுமாறு கெஞ்சியது. அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் என்டர்பிரைசஸின் தலைமையில் உள்ள 7வது கப்பல் படையை இந்தியாவிற்கு எதிராக வங்க கடலோரத்தை நோக்கி அனுப்பியது அமெரிக்கா. ஆனால் அணு ஆயுத பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்ட சோவியத் யூனியனின் நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க கப்பல் படையை வரும் வழியிலேயே தடுத்தன. சோவியத் யூனியனின் அந்த நடவடிக்கையால் பெரிதும் கவரப்பட்ட பிரதமர் இந்திரா காந்தி அணு ஆயுதம் மட்டுமல்ல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுள்ள பாலிஸ்டிக் மிசைல்களையும் தயாரிக்க வேண்டியது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று தீர்மானித்தார். அதே நேரம் இந்தியாவின் இத்தகைய முயற்சிகளை மோப்பம் பிடித்த அமெரிக்கா மீண்டும் முட்டுக்கட்டைகளை போட ஆரம்பித்தது. NPT அதாவது நியூக்ளியர் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரெடியில் கையெழுத்திடுமாறு இந்தியாவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தது அமெரிக்கா. அது மட்டுமல்ல உளவு அமைப்புகளின் மூலமாக இந்தியாவின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்தும் வந்தது. ஆனால் அந்த உளவு கண்களை எல்லாம் ஏமாற்றி நாட்டின் முதலாவது அணு ஆயுத சோதனையை ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்தது ரா. டாக்டர் ராமண்ணாவின் தலைமையில் 75 சயின்டிஸ்டுகளை மட்டும் வைத்துக் கொண்டு மிகுந்த கவனத்துடன் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அவர்கள் அல்லாது பிரதமர் இந்திரா காந்தி, ரா அமைப்பின் தலைவர் RN காவோ உட்பட மிகச்சில உயரதிகாரிகள், இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி, வடக்கு கமாண்டின் தலைவர் ஆகியோர் மட்டுமே இந்த திட்டத்தை குறித்து அறிந்திருந்தார்கள். சோதனைக்காக இந்திய ராணுவம் போக்ரானில் 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு சோதனை மையத்தை உருவாக்கியிருந்தது. 1.5 டன்னுக்கும் அதிக எடையுடைய ஒரு அணு ஆயுதத்தை 1974 மே 18 இந்திய விஞ்ஞானிகள் வெடிக்கச் செய்தார்கள். அந்த வெடிப்பின் பலனாக 8000 டன் TNT நிகரான சக்தி வெளியானது. அந்த அணு ஆயுத சோதனையின் வெற்றியை பிரதமர் இந்திரா காந்திக்கு தெரிவிப்பதற்காக டாக்டர் ராமண்ணா அனுப்பிய கோட் மெசேஜ் தி புத்தா இஸ் ஸ்மைலிங் என்பதாக இருந்தது. அந்த சோதனை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் போக்ரான் 1 என்பதாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது ஸ்மைலிங் புத்தா என்ற பெயராலேயே சிறப்பிக்கப்பட்டது. அணு ஆயுதம் தயாரிக்க முடிந்த இந்தியாவின் திறனை போக்ரான் 1 உறுதிப்படுத்தியது என்றாலும் அது சமாதானபரமான அணுசோதனை என்று கூறியது நியூடெல்லி. ஆனால் இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் மிக கடுமையான தடைகளை ஏற்படுத்தின. இருந்தும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்கும் ரகசிய நகர்வுகளை தொடரவே தீர்மானித்தது இந்தியா. ஆனால் தடைகள் காரணமாக சர்வதேச சந்தையிலிருந்து மூலப்பொருட்களை வாங்க முடியவில்லை. அதிசக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டுமென்ற இந்தியாவின் திட்டத்திற்கு அது மிகப்பெரும் பின்னடைவாக அமைந்தது. சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரிப்பதோடு அவற்றை கையாளும் திறனுள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் திட்டத்தையும் இந்தியா அப்போதே தொடங்கியிருந்தது. அந்த திட்டத்தின் மூலமாக குறுகிய தூர பிருத்வி ஏவுகணையும் நெடுந்தூர அக்னி ஏவுகணையும் பிறந்தன. அதே நேரம் ஏவுகணைகள் மட்டுமல்ல பாம்பர் விமானங்களில் இருந்தும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் திறனை பெற வேண்டும் என்று நினைத்தார் அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி. அவரது ஆட்சி காலத்தில் அத்தகைய அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான பல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. 90களின் தொடக்கத்தில் ஏற்பட்ட சோவியத் யூனியனின் வீழ்ச்சி இந்திய அணு ஆயுத திட்டங்களையும் வெகுவாக பாதித்தது. பனிப்போர் காலத்தில் 2 அணிகளும் ஆயிரக்கணக்கான அணு ஆயுத போர் முனைகளை தயாரித்து குவித்திருந்தன. சோவியத்தை வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து பனிப்போர் முடிவுக்கு வந்ததாக கருதியதால் அந்த அளவு அதிகப்படியான அணு ஆயுதங்கள் வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. அணு ஆயுத போர் முனைகளை குறைப்பது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டதோடு 5 பெரும் சக்திகளான ஐநா நிரந்தர உறுப்பு நாடுகள் CTPT அதாவது காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ஸ்டடி என்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தன. நிலத்தடி சோதனைகள் உட்பட உள்ள அனைத்து வித அணு ஆயுத சோதனைகளையும் தடை செய்யும் நிபந்தனைகளை உள்ளடக்கியிருந்தது அந்த ஒப்பந்தம். ஆனால் பிராந்தியத்தின் மாறுபட்ட பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது. அதனால் மீண்டும் சர்வதேச தளத்திலிருந்து பல அழுத்தங்களை சந்தித்தது இந்தியா. குறிப்பாக அமெரிக்கா மிகுந்த அழுத்தம் கொடுத்து வந்தது. அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் 2வது அணு ஆயுத சோதனை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் மற்றும் தலையீடுகளின் காரணமாக அது நடக்கவில்லை. 1998 வாஜ்பாய் இந்திய பிரதமரான பிறகுதான் நின்று போயிருந்த அணு ஆயுத திட்டங்கள் மீண்டும் நகரத் தொடங்கின. அவர் DRDO தலைவராக இருந்த டாக்டர் கலாமிடமும் பார்க் தலைவராக இருந்த டாக்டர் ஆர் சிதம்பரத்திடமும் 2வது போக்ரான் சோதனை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இம்முறையும் அனைத்து ஏற்பாடுகளும் மிக ரகசியமாக செய்யப்பட்டிருந்தன. சோதனைக்கு 10 நாட்களுக்கு முன்பு மும்பையில் உள்ள ரியாக்டரில் இருந்து வெப்பன்ஸ் கிரீட் புளுட்டோனியம் ராஜஸ்தான் கொண்டு வரப்பட்டது. மும்பை சாந்தாக்ரூஸ் விமான நிலையத்திலிருந்து AN-32 விமானத்தின் மூலம் ஜோத்பூர் கொண்டுவரப்பட்ட புளுட்டோனியம் அங்கிருந்து ராணுவ வாகனங்களின் மூலம் போக்ரானில் சோதனை நடக்கவுள்ள இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக எந்தவித சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் ராணுவ வாகனங்கள் அங்கு சென்று வந்தன.
அதன் அசம்பிளி வேலைகளை எல்லாம் இரவு நேரத்தில் இருளின் மறைவிலேயே நடத்தியுள்ளார்கள் பொறியாளர்கள். அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளின் உளவு செயற்கைக்கோள்களின் கண்களை ஏமாற்றுவதற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. 1998 மே 11 ஒரு ஃபியூசன் பாம்ப் அதாவது அணு பிளவு குண்டும் 2 ஃபிஷன் பாம்புகளும் அதாவது அணு இணைவு முறை பாம்புகளும் வெடித்தபோது சாகசமும் ரகசியமும் நிறைந்த அந்த திட்டம் நிறைவேறியது. தொடர்ந்து மே 13 தேதி மேலும் 2 குண்டுகளை சோதித்தது இந்தியா. பிரதமர் வாஜ்பாய் ஊடக சந்திப்பை நடத்தி அறிவித்தபோதுதான் உலகம் அந்த விஷயத்தை அறிந்தது. இந்தியாவின் அணு ஆயுத சோதனை செய்து உலகை உலுக்கிவிட்டிருந்தது. தங்களுடைய அதிசக்தி வாய்ந்த செயற்கைக்கோள் அமைப்புகள் மற்றும் பெயர் பெற்ற உளவு அமைப்புகளின் கண்களை கட்டிவிட்டு இந்தியா நடத்திய இந்த சக்தி பிரகடனம் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆத்திரத்தில் மற்ற நாடுகளையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு எதிராக முழு அளவிலான தடைகளை ஏற்படுத்தியது அமெரிக்கா. அன்று தற்காலிகமாக சர்வதேச தளத்தில் தனிமை பெற்றிருந்தாலும் தேச பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நமது கொள்கையை அந்த சோதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியிருந்தோம். அன்று நடத்திய ஊடக சந்திப்பில் பாரத பிரதமர் வாஜ்பாய் இவ்வாறு பேசியிருந்தார். இந்தியா சுய பாதுகாப்பிற்காக மட்டுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். இந்தியா முதலில் அணு ஆயுதத்தை ஒருபோதும் பயன்படுத்தாது. அணு ஆயுதம் இல்லாத எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. தற்காலிகமாக அணு ஆயுத சோதனையை நிறுத்தியுள்ளோம். இதுபோல ஒரு தெளிவான அறிவிக்கப்பட்ட அணுசக்தி கொள்கையை கொண்டுள்ள வேறு ஒரு நாடு இன்று உலகில் இல்லை. அதே கொள்கையை இன்றும் பின்பற்றுகிறது நமது நாடு. போக்ரான் 2 சோதனை நடந்து கால் நூற்றாண்டு ஆகிவிட்டது. இன்று இந்தியா சர்வதேச தடைகளில் இருந்து வெளியேறியுள்ளது என்பது மட்டுமல்ல, அமெரிக்காவுடன் கூட இன்று நாம் அணுசக்தி ஒப்பந்தங்களையும் இராணுவ ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டுள்ளோம். ஒரு நாட்டிற்கு அனைவரின் நலனையும் விரும்பும் தார்மீக பொறுப்பு மட்டும் இருந்தால் போதாது, யாரையும் வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் தேவை. நாட்டின் சமாதானபூர்வமான வளர்ச்சிக்கு அது மிக மிக அவசியமாகும். அதை அடையும் வரை நமக்கு முன்னிலுள்ள எந்தவித தற்காலிகமான விஷயங்களையும் நாம் பொறுமையாக கையாள வேண்டும். போக்ரான் அணு ஆயுத சோதனைகள் மூலம் இந்தியா அதை நிரூபித்துள்ளது. ஜெய்ஹிந்த்.